வணக்கம் வந்து நம்ம இந்த மோஸ்கார்ஸ் வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு விஷயங்க ஒரு சில இன்ஃபர்மேஷனை சொல்லிவிட்டு ரெண்டு திருக்குறள் சொல்கிறேன் உங்களுக்கு அப்போ அது வந்து ஒரு ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் நான் வந்து வெறும் வாய் வார்த்தையாக பேசலை நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சோதித்து பலன் கண்ட ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் இதில் வெற்றி கண்டோன்ன நாள் கடந்தாலும் பரவாயில்ல இந்த காணொலியில் மறுபடியும் நீங்கள் வந்து பதில் கொடுங்க வேறு ஒரு காணொலியில் சொல்கிறதுனாலும் சொல்லுங்கள் இதை நீங்கள் அனுபவப்படணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் சரிங்களா சரி இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் துன்பம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது யாருக்கு தான் துன்பம் இல்லை இல்லையா ஏதோ ஒரு கோணத்தில் ஒரு துன்பம் அப்படிங்கிறது வந்து நம்மளால் வந்து அண்டியே இருக்கும் இப்போ துன்பம் இல்லாத மனிதர்கள் அப்படிங்கிறது இல்லை என்ன நான் என்னோட பெருசாக சொன்னேன்னா உங்களது நீங்கள் அதை விட பெருசாக சொல்லுவீங்க அப்புறம் நான் இன்னொருத்தரை அதை விட பெருசொல்லு இப்படியே வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது அவரவர் கண் பார்வைக்கு அவரவர் படக்கூடிய அந்த ஒரு இன்னல் துன்பம் அப்படிங்கிறது பெருசாக தான் தெரியும் இது இருக்கும் காலத்திலும் கூட நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது வந்து இந்த துன்பத்தை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கேன் இது இங்கிருந்தே ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் இப்போ நான் வந்து முதல்ல என்னுடைய பணி செய்ய போகும்பொழுது நான் ஒரு பெரிய ஒரு கல்லூரியில் உதவி பேராசிரியர் இருக்கும் பொழுது புது என்வாய்மெண்ட்டு என்னை முன்னாடியே அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் சின்ன பையன் நான் போய் சேரும்போது எனக்கு ரொம்ப சின்ன வயசு தான் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சீனியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மேலே அவங்களுடைய அவங்களுக்கு போர் அடிக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த வேலையெல்லாம் நம்ம மேலே தூக்கி டம்ப் பண்ணுவாங்க அப்போ நமக்கு போனோன்னே அந்த என்வாயன்மெண்ட்டை பழகிறதுக்கு முன்னதாகவே நிறைய ப்ரெஷர் சேரும்போது நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் அப்போது வெளியே பார்க்கணும் எப்பவுமே இருந்தாலும் சிரித்து பேசுவேன் வேக வேகமாக நடந்து போய் எல்லா வேலையும் பரபர பரப்புறான்னு முடிக்கிறதுனால நிறைய பேருக்கு கண் மேலே பட்டுக்கிட்டே இருக்கும் சின்ன வயசு வரையா கொஞ்சம் நல்லா அழகாகவும் இப்போ அப்போது நிறைய பேர் பார்க்கும்பொழுது என்ன சந்தோஷமாக இருக்கியடா ஜாலியாக இருக்கேடா சிரிச்சுக்கிட்டே இருக்கேடா நான் எப்படி இருக்கு நீ இதெல்லாம் இப்படி இருக்கீங்க அந்த இதெல்லாம் இருக்கிறேன் அப்போ நான் என்ன பதில் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஏங்க நான் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும் நான் இப்போ இது இப்படி இருக்குது இப்படி கஷ்டப்படுறேன் இப்போ ஒரு செஞ்ச வேலைக்கு ஒரு பேர் இது இல்லை அடுத்தவன் தேவையில்லாமல் கொண்டு வந்து பண்ணுற இப்போ புலம்புறதே என்னுடைய பொழப்பாக இருந்தது ஏன்னா அந்த சூழல் என்னால் கை கையாள முடியலை நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கையாள முடியாத இருக்கக்கூடிய சூழலில் இருக்கும்போது இந்த புழம்புல அதிகமாச்சு இப்போ இந்த புலம்பில் கேட்கும் பொழுது என்னுடைய உணர்வுகள் வார்த்தைகளாக வெளியார வர ஆரம்பிச்சது இந்த வார்த்தைகளும் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் எதிர்மறையான வார்த்தைகளாக இருந்தது அந்த எதிர்மறையான வார்த்தைகள் சக்திகளாக உருவாக ஆரம்பிக்கும் அப்போ எதிர்மறை சக்திகள் என்னை முழுக்க சேர்ந்திருக்கும் இந்த எதிர்மறை சக்திகள் என்ன பண்ணோம் நான் இருக்கக்கூடிய அந்த சூழலையும் அந்த எதிர்மறை சக்திகள் கொண்ட ஆட்களையுமே என் பக்கம் இழுத்துது அப்போ என்னாச்சுன்னா என்னுடைய துன்பம் அதிகம் தான் ஆச்சே தவிர ஒரு பொட்டு கூட குறையவே இல்லை அப் தொடர்ந்து அடுத்தவங்க அவங்க வேலையை என் தலையில் கொடுக்கறதும் தேவையில்லாத எனக்கு பிடிக்காத ஒரு சில வேலைகளை செய்கிறதுமாகவே ஆகவே என்னுடைய ஆயுட்காலம் காலம் அப்படிங்கிறது போயிட்டே இருந்தது ஒரு நாள் அப்படியே ஏதோ வேலையை முடிச்சுட்டு இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் டக்குன்னு ஒரு பொரிதட் நாப்பில் திருவருள் கருணை பொரிதட் நாப்பில் உனக்கே துன்பம் இருக்குதுன்னு தெரியுது நீயும் புலம்புற உம் என்ன அக்கறை வைக்கிற ஆளுகளும் ஒரு சிலர் உண்டு பாவம் அந்த பையனை போட்டு இப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களும் ஒரு பாவம் பார்க்குறாங்க அது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தான் இல்லை நீ துன்பப்படக்கூடியதை பார்த்து சுகமடைய வேணுதேன் அனுபவிக்கிட்டேன் அனுபவிக்கிட்டேன் பெண்ணு அவனுக்கு இப்போ தானே வந்தான் அதுக்குள்ளே அனுபவிக்கிட்டோம் இன்னும் நாள் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இதுவும் நெகட்டிவ் நானே ஒரு பிரச்சனையை க்ரியேட் இருக்கேன் என்னையை சுற்றி இன்னும் அடிஷ்னலாக என்கிட்ட வந்து சேரும் பொழுது எனக்கு எப்படி இருக்கும் அப்போ இந்த ஒரு யோசனை வந்தது சரி உனக்கு இப்படியெல்லாம் இருக்குது தானே நீ என்ன பண்ணு வாய் வார்த்தையிலையாவது நல்லா இருக்கேன்னு இனிமேல் சொல்ல ஆரம்பி அப்படியாவது எதாவது மாறுதல் வருதான்னு பார்க்கலாம் சொல்லு 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 சொல்லுன்னு மைண்டில் ஒரு இது சரி சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தேன் யார் அதுக்கப்புறம் எது கேட்டாலும் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் சிறப்பாக இருக்கேன் அப்படிமே நல்லா இருக்கேங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கியா நமக்கு என்னங்க உனக்கு என்னடா ஜாலியாக இருக்கேன் நமக்கெல்லாம் ஒரு குறையுமே கிடையாதுங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் இவ்வளோ என்ன நிம்மதியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் சிறப்பாக இருக்கேன் இந்த வார்த்தைகள் மட்டும்தான் வந்தது இது வெறும் வாய் வார்த்தைகளாக இருந்தது சில நாட்களில் ஆத்மார்த்தமாக அந்த உள்ளுரை இருந்து வர ஆரம்பித்தது என்னுடைய சூழல் இப்போ வரைக்கும் மாறல நல்லா புரிஞ்சுக்கங்க என் சூழல் இப்போ வரைக்கும் நல்லபடியாக மாறல ஆனால் வெறும் வாய் வார்த்தைகள் ஆத்மார்த்தமாக உணர்வோடு கூடி வந்தது சிறப்பாக இருக்கேன் அது சொல்லும் பொழுது அந்த ஒரு கம்பீர் இருக்கும் அந்த ஒரு சிரிச்சிட்டு ஒரு புன் உருவலோடு அப்படியே அந்த முகம் பிர பிரகாசமாயிடும் அப்படி சொல்லும் பொழுது எதிர்க்கு இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படி இருக்கும் பரவாயில்லடா அப்படிம்பாங்க இந்த உணர்வோடு கூடி நேர்மறையான எண்ணங்கள் பாசிட்டிவான அந்த எண்ணங்கள் பாசிட்டிவான வேர்ட்ஸாக மாறும்பொழுது என்னுடைய ஆயுட்காலத்தில் அந்த வேலை செஞ்ச இடம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லபடியாக மாற ஆரம்பிச்சிது கிராஜுவல் ஒரு க்ரோத் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போது நானே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணுறேன் என்னை பார்த்து பாவப்பட்டவர்கள் இப்போ மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க இப்போ அவங்கக்கிட்டேருந்து எங்கிட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது என்னை பார்த்து பொறாமப்பட்டவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல அவங்க என்னை விட்டு விலக ஆரம்பித்தாங்க அண்ட் அவடு அவனை அவனை போய் என் இது பண்ணிவிட்டு அப்படி அவங்க ஒரு ஒரு விளக்கமே இல்லாமல் அவங்க வாட்டுக்கு விலகி போயிடுவாங்க நம்மளை விட்டு இந்த சூழல் வரும்பொழுது நான் இருந்த இடமும் என்னுடன் இருந்தவர்கள் எல்லாமே நேர்மறையானவர்களாகவே இருந்தாங்க அதிலிருந்து எனக்கு அனாவசியமான வேலைகள் என் தலையில் வந்து ஒழுகாமல் அப்படி நின்றுது எந்த விதமான துன்பங்கள் எங்கிட்ட வந்து சேரலை நான் செஞ்ச வேலைக்கே அந்த ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சது இந்த ஒரு பெருமையாக பெரு பெரிய மாறுதல் ரொம்ப சின்னது துன்பம் இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல ஆரம்பித்தேன் இவ்வளவு தான் நான் என்னுடைய கல்லூரியிலிருந்து பணி ஓய்வு பெற்று வெளி வெளியே வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய அந்த பிரின்சிபல் அவர் வந்து ரொம்ப ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் அவர் வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனுஷன் இன்றைக்கும் அங்கே தான் இருக்காருன்னு பாருங்களேன் அவர் சொன்னார் நான் என்னுடைய ஆயுசில் இது வரைக்கும் யாருக்கிட்டேயும் சொல்லாத ஒரு வார்த்தையை நான் உனக்கு சொல்கிறேன் நீ எப்போ வேணாலும் இந்த காலேஜுக்குள்ளே மறுபடியும் வேலைக்கு வரலாம் எப்போ வேணாலும் வரலாம் என்கிட்டவா நான் உனக்கு இம்மிடியட்டாக உனக்கு வந்து வேலை இது பண்ணி தந்துறேன் அப்படின்ட்டு அப்போது இவ்வளவு பெரிய மாறுதல் எதனால் நடந்தது துன்பம் இருக்கும் காலம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே வார்த்தையிலிருந்து மாற ஆரம்பிச்சிது வெறும் வார்த்தையாக இருந்தது மனதளவில் வர உணர்வோடு கூடி வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வாக மாறுச்சு அதிலிருந்து லைஃப் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்க நான் ஒன்றும் அம்பானி ஆகலைங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நான் ஒன்றும் அம்பானி ஆகலை பணம் மட்டுமே வாழ்க்கைக்கு நிம்மதி தருவது கிடையாது எத்தனையோ பணக்காரங்க என்ன வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னே சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் உண்டு மன நிம்மதி அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு ஒரு செல்வம் அந்த செல்வம் இன்றைக்கி இருக்குது சிறு சிறு வாழ்க்கையிலே ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்து அது அதுதாங்க இந்த உலகத்தினுடைய நியதி அதை வந்து அனுபவமாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய சுகத்தை அனுபவிப்பதற்கு ரெண்டு ஒன்று நம்மளோட ஆத்மார்த்தமாக நம்மை சூழ்ந்து ஒரு துன்பம் இருக்குங்கால் அவங்க நம்ம என்ன சொல்லணும் நான் நல்லா இருக்கேன் திருவருள் கருணை என்னை காக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் இருக்கணும் ஒன்று துன்பம் வருங்காலும் அதை அனுபவமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கமும் நமக்கு இருக்கணும் ரெண்டு இது ரெண்டு இருந்துருச்சுனாலே போதும் வாழ்க்கையில் நமக்கு துன்பம் அப்படிங்கிற வார்த்தையே வாயிலிருந்து வராது ஏன் நம்ம ஒரு துன்பம்னு சொல்லக்கூடிய ஒரு 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 இடத்துல இருந்து அந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்துல இருக்கிறோம் பார்த்தீங்கல்ல அந்த இடத்திற்கு போய் துன்பத்தை அனுபவிக்கிறோம்னா சும்மா அது என்ன விபத்தாக நடந்திருக்கும் இல்லை உன்னால் தான் நடந்தோம் உன்னால் அது எப்படி அவங்கனால நடக்கும் நம்மளுடைய ஒரு ஈடுபாடோ நம்மளுடைய ஒரு ஒரு அந்த இடத்துல நம்ம ஒரு காரண கருத்தாவாக இல்லாமல் நம்ம ஒரு இடத்துக்கு போகவே மாட்டோம் விபத்துகள் நடக்கலாம் ஆனால் அது வெரி வெரி மீகர் அமௌண்ட் ரொம்ப சின்ன அமௌண்ட்டில் தான் விபத்து அப்படிங்கிறது நடக்கும் பெருவாரியாக தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதம் ஒரு துன்பமோ இன்பமோ அதை அனுபவிக்கிறோன்னா அதில் நான் முன் ஒரு பாத்திரமாக இருப்போம் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இப்படி காட்டுற கை இப்படி திரும்பிடும் இப்படி ஒரு சூழல் எனக்கு ஏற்படுவதற்கு நான் என்ன செய்தேன் இதை யோசிச்சுட்டோன்னா போதும் இந்த நிகழ்வு நடப்பதற்கு என்னால் என்ன காரியம் செய்யப்பட்டது அப்போ கை இப்படி ஆயிடுச்சு அப்போ நம்ம தான் அந்த இடத்துல திருத்திக்கணும் அப்போ அதிலிருந்து அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கும் பொழுது இன்றைக்கி வருது அனுபவிச்சுக்கிறேன் தப்பிக்கிறதுக்கு திருவருள் கருணை அருள் பொறியணும்னு சொன்னால் கண்டிப்பாக அதிலிருந்து மாதிரி தப்பிச்சிருவோம் அதை அனுபவமாக கொண்டு இதற்கு ஒப்பான இருக்கக்கூடியதையும் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் இந்த மாதிரியும் இதற்கு ஒப்பாக இருக்கக்கூடிய இன்னொரு துன்பத்தில் நம்ம போய் நிற்கவே மாட்டோம் இது நடந்துருச்சுனாலே உங்ககிட்ட பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நடந்துடும் வாழ்வை தைரியமாக நம்மால் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுல மன ஒரு 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 சஞ்சலமே இல்லாமல் நீங்கள் நூறு சதவீதம் நம்பலாம் வள்ளுவ பிறந்தக இதை வந்து எப்படி சொல்கிறாரு பாருங்கள் ஒரு துன்பம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வருது அப்படின்னு சொன்னால் அது உன்னை போடுவதற்காகவே அன்றி சும்மா அப்படியே சாமி வந்த புரியல மூஞ்சி சரியில்லை இவன் போ ஒரு ரெண்டு பிட்டு சேர்த்து போடு அப்படியெல்லாம் கிடையாது நல்லா பார்த்து பார்த்துங்க ஒரு தங்கத்தை வந்து சூடு பண்ண சுட 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 அதனுடைய அந்த ஒளி ஒளி மிளறக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது அதிகமாகும் அதுபோல் யார் ஒரு மனிதன் வந்து துன்பத்தை எதிர்கொண்டு நிற்கிறானோ அவனுடைய அனுபவமும் ஆன்ம முன்னேற்றமும் அதிகமாகும் அப்படிங்கிறார் குரல் பாருங்க தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்துக்கு கீழே வரக்கூடியது சுட சுடரும் சுட சுடரும் சூடு பண்ண பண்ண சுடரும் ஒளிமிடரும் என்னது பொன்போல சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிற்பவர்க்கு ஸோ எப்படி தங்கம் அப்படி மின்னுதோ சுட சுட அந்த தங்கம் மின்னுதோ அதுபோல துன்பத்தை எதிர்கொண்டு நிற்கக்கூடியவர்கள் அதுபோல் சோதியான ஒரு பிரகாசமாக நிற்பார்கள் ஏன் மனசு உனக்கு அமைதியாகிடும் அதை வரட்டு பார்த்துக்கலாம் இப்படித்தான் உலகம் இருக்குது இப்போ இந்த பிரச்சனை என்னால் நடந்தது இதில் என்ன நடந்தது இதில் நான் எப்படி பார்த்துறமானே ஒரு அனுபவம் இந்த அனுபவம் வந்து என்ன ஆகும் நம்மளுக்கு ஒரு மன அமைதி ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது கொடுக்கும் ஓ இப்போ இந்த 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 இது நடக்கிறதுக்கு என்னால் தான் இது ஒரு காரியமாக இருக்குது கை இப்படி காட்டுற வரைக்கும் தான் நமக்கு துன்பமாக தெரியும் இப்படி காட்டிட்டோம்னா அது அனுபவமாக மாறிடும் அனுபவம் உங்களுக்கு ஒரு காலத்திலும் துன்பத்தை ஏற்படுத்தாது அப்படி ஒரு சூழ்நிலையை அப்படி ஒரு அனுபவத்தை உங்களுக்கு ஏற்படுத்தாது ஒரு நிகழ்வை அனுபவமாக இன்பமோ துன்பமோ அந்த நிகழ்வை அனுபவமாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு மீது அதை நீங்கள் இன்பமாகவும் சொல்ல மாட்டீங்க துன்பமாகவும் சொல்ல மாட்டீங்க அதை கடந்து போயிட்டே இருப்பீங்க நீங்கள் ஓ இது ஒரு நிகழ்வு நேற்று நேற்றைய நாள் போல் இன்றொரு நாள் இன்றொரு நாள் போகிற நாளை ஒரு நாள் இருக்குன்னா இருக்கும் அவ்வளோதான் இப்படி போயிட்டே இருப்போம் அங்கே இன்பம் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கே அந்த இடத்துல இல்லை இடமே இல்லை அப்போ இந்த அனுபவம் கிடைக்கும் பொழுது பொன்போல் நம்ம வந்து அப்படி மிளறுவோம் அப்படிங்கிறாரு வள்ளுவருந்தகி இது நடக்கும்பொழுது நம்மகிட்டன்னு இருக்கும் நான் சொன்னேன்ல இன்பம் துன்பம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிற நம்மகிட்ட வராது நேற்று ஒரு நாள் போல் இன்ற இன்றொரு நாள் அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மனோநிலை மனப்பக்குவம் அமைதி அப்படிங்கிற நம்மக்கிட்ட வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் அதே அதிகாரத்தில் மறுபடியும் ஒரு குரல் சொல்ற நல்லா பாருங்க கூற்றம் குதித்தலும் கூற்றம்னா எமன் அர்த்தம் சரிங்களா பாசக்கரு வீசி நம்மளுடைய உயிரை எடுத்துகிட்டு போகிறாங்க யமன் கூற்றம் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு உங்ககிட்ட இந்த பொறுமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் இந்த பொறுமையினால் நமக்கு ஒரு ஒரு எல்லை மீறும்போது நம்ம அந்த இடத்துக்கு போகிறது தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை சதா சராசரி இப்போ நம்மளை போல் இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுமை அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம் இந்த பொறுமை எல்லை கடந்து போகும்பொழுது அது தவமாக மாறும் சரிங்களா ஸோ அந்த தவமாக மாறுவதற்கு இந்த அமைதியும் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அமைதி பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதுதான் தவமாக மாறும் அப்போ இந்த ஒரு நிலைப்பாட்டில் நிலைத்து நிற்கக்கூடியவர்களுக்கு என்ன நடக்கும் கூற்றம் குதித்தலும் கைகூடுமா எமனையே வெல்லக்கூடிய அளவுக்கு உண்டான வலிமை அவர்களுக்கு கிடைக்குமா வேற என்னங்க வேணும் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லை ஒரே விஷயந்தாங்க நல்லா இருக்கேன் ஒரு பிரச்சனை இல்லை நல்லா இருக்கேன் அவ்வளோதாங்க இங்கே தாங்க எல்லாமே இந்த ஒரே வார்த்தையில் தான் கூற்றம் குதித்தலும் கைகூடுங்கிற அந்த ஒரு எல்லை வரைக்கும் உங்களை கூட்டிகிட்டு போகும் சராசரியாக சிம்பிளான ஒரு தான் இதுவா இதுவோயா அது போய் தான் திருநீர் வச்சா எனக்கு திருவருள் கவரணி கிடைக்குமா வச்சு பாருங்கள் அட்டு எல்ல அட்டு பட்டையை போடுங்க போட்டு நீங்கள் இருந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த இது அந்த அதை எதிர்த்து பேசுகிறவர்கள் தானாக உங்களை விட்டு விளைய போயிடுவாங்க இதெல்லாமே நடக்குங்க வெறும் வார்த்தைகளாக இல்லை எதுவுமே வெறும் வார்த்தைகள் அல்ல உணர்வுகளோடு கூடும் பொழுது அந்த வார்த்தை பலம் பெறுகிறது நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அதை அதை வாங்கக்கூடியவனுடைய மனோநிலையிலே நம்மளுக்கு அப்படியே ஆத்மார்த்தமாக இருக்கும் இதே எதிர்மறையாக சொற்களுக்கும் அதே போல் தான் அப் அதனால தான் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்காங்க அவங்க மனசார சொல்லுவாங்க அப்போது அது அதே போல் ஒரு ஒரு சுமங்கலியாக இருக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் பரிகாரங்களில் ஒரு சில இடங்களில் வரும் பிள்ளைகளோ இல்லை நல்ல புது தம்பதியினர் அவங்க தான் அப்படி பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க புது மன தம்பதியினர்கள் அவர்கள்ட்ட எந்த ஒரு காரியத்தையும் கேட்கணும் அப்படிம்பாங்க ஆசீர்வாதங்கள் பெரியவர்கள்ட்ட வாங்கணும் இதெல்லாம் ஏன் அந்த இடம் பூர்த்தியான பூரணமான மகிழ்ச்சியோட முழுமையடைந்த ஒரு நிலையில் இருக்குது எந்த வகையிலும் கலங்கமடையாத ஒரு நிலையில் இருக்குது இந் இவர்களிடம் வந்து வரக்கூடிய அந்த ஒரு வார்த்தையோ ஒரு சொல்லோ ஒரு செயலோ தூய்மையாக இருக்கும் அது உணர்வு ரீதியாக உணர்வோடு கூடிய வரும்பொழுது அந்த வார்த்தைக்கு பலம் கூடியிருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் இது பிறரிடம் போய் அணுகுவதற்கு ஒரு முறை இதைவே நாமே செய்து கொள்ளணுங்கிறது ஒரு முறை அந்த நாமே செய்யணுங்கிறத முதல் ரெண்டாவது நடக்கும்பொழுது ஓகே நாமே முதல்ல அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் பாத்திரமாகிக்கணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணி பாருங்கள் என்னுடைய அனுபவத்தின் பேரில் சொன்ன ஒரு காணொளி இது விளையாட்டு காரியமாக நான் சொல்லலை முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வு உங்களுக்கு பிடித்தாற் போலவே மாறும் அதுதான் வேணும் இல்லையா ஸோ யா ட்ரை பண்ணி பாருங்கள் பதில் குடி உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி பிடிச்ச இன்ஃபார்மேட்டிவாக வந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வரது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் வரையும் தொடர்ந்து நினைந்துருங்கள் நான் உங்களுக்கு இருந்தெட் பண்ணி நன்றி